நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எப்பயுமே எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டம் இதோடு முடிஞ்சிடாதா, வா சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது கிடைக்காதா, இப்படியவே ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, கன்னிராசினா உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது கன்னிராசி. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர் வரக்கூடிய குரோதி வருடம் எப்படி இருக்கும்? குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் வருது, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ஈவினிங் 9:30 வச்சிங்கன்னா செவ்வாய் திசையில் பிறக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் திசையில் இந்த வருடம் பிறக்கிறது. அதாவது கன்னிராசியில் கேது, 3ல் லக்னம், 9:30 3.5 லக்னம் விருச்சிக லக்னம், நமக்கு 6ல் சனி செவ்வாய், 7ல் சூரியன் ராகு புதன் சுக்கிரன், 8ல் சூரியன் குரு, 10ல் சந்திரன் இருந்து இந்த வருடத்தை வழி நடத்தப் போகிறார்கள். இதில் அப்படியே இருக்கிறது யாருன்னா ராகு கேது சனி, குரு பெயர்ச்சியாகும். அடுத்த 15 1ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. அதையும் சேர்ந்து நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சனி ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதுக்கிறவுடல மாதம் சூரியன் இடம்பெயர்கிற, சூரியன் வரைச்சே மேஷத்தில் உச்சம், நமக்கு 2ஆம் இடத்துக்கு வரைச்சே நீச்சம். ஸோ இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு எதிர்வரக்கூடிய இந்த குரோதி வருடம் அல்லது குரு பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும், அதாவது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவர்களுக்கு எப்படி இருக்கும், அல்லது வேலை செய்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும், நமக்கு நாம் நினைத்ததெல்லாம் நடக்குமா என்பதெல்லாம் பார்க்கலாம். திடீர்னு யாரோ வந்து யார்கிட்டயே பேசுவோம், யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுவோம், திடீர்னு மனசு டவுன் ஆகிடும், என்னன்னே சொல்லவே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சுக்கரனுடைய வீடு 2ஆம் வீடு இருந்தாலுமே, ஏன்னா நம்மை ஒரு நிலையில் நிறுத்தக்கூடாது என்பது சில பேருடைய எண்ணம். அதுவும் சில நண்பர்கள் நமக்கு வைத்தறிய மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கூட பரவாயில்ல, அவன் அப்படி தான் இருப்பான்னு நமக்கு நன்னா தெரியும். ஆனால் எதிர்பாராத ஒரு நண்பர் நம்மகிட்ட, நம்ம ஒரு ப்ரமோஷன் வாங்கின்னு போட்டுன்னு இது வரைக்கும் ஒழுங்காக பேசிகிட்டு இருப்பான், நம்ம ப்ரமோஷன் வாங்கினோடனே அவனுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். என்னடா தேவையில்லாதவங்கெலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருது, அறிவில்லாதவங்களாம் ப்ரமோஷன் கிடைச்சிருது, இப்படியெல்லாம் நம்ம காதுபட சொல்லக்கூடிய நண்பர்கள் நமக்கு உருவாவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள். இன்னொன்று, கன்னிராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடியது நடக்கும், நினைப்பது நடக்கக்கூடியதாகத்தான் அடுத்த ஒரு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்குது ரொம்ப நிச்சயமாகவே. அதிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை என்ற 3 நட்சத்திரத்திலே, உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளது, கிருத்திக உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய ஆதிக்கம், அந்த சூரியன் நமக்கு இப்போ பெயர்ச்சியும் போது ஆரம்பிக்கும் போது மேஷத்தில் இருக்கிற, மேஷத்தில் சூரியன் உச்சம், 7ஆம் பார்வையாக நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குற சுக்கரனுடைய வீடு அது. அதனால் நம்ம நினைத்தது, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு லாபம் வரும்னு சொல்ல முடியாது. 10ஆம் வீடு, அதாவது நம்ம 10% லாபம் வரும்னு எதிர்பார்த்தோம்னா சில சமயத்தில் 8%, 7% லாபம் வரலாம். அது எப்படி சார், இன்னொரு உதாரணம் சொன்னோன்னா, ஒரு ஷேர் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஷேரில் நம்ம வந்து ஒரு போட்டிருப்போம், நம்ம எதிர்பார்த்துட்டுருப்போம் இந்த 100 ரூபா ஷேர் 150 ரூபாய்க்கு போகும் அடுத்த 3 மாதத்தில் அப்படின்னு வச்சுட்டு இருந்தால், திடீர்னு பார்த்தா 120 ரூபா 130 ரூபா போகும், லாபம்தான் ஆனால் லாபத்தில் குறைச்சல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடும். எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்காது ஆனால் லாபம் கிடைக்கும், அது ஒன்று. அது எஸ்பெஷலி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்தம் சந்திரன். சந்திரனுக்கு வந்து எதையுமே நம்ம சொல்லவே முடியாது. சந்திரன் நமக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீட்டில் இருக்க அதிபதியானவன், ரோகிணி அஸ்தம் திருவோணம், அந்த அஸ்த நட்சத்திரத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய கேதுவும் இருக்கார். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால் நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்கிறோன்னா உடனே வந்து தட்டி கேட்கறது யாராவது இருப்பார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த பக்கம் போகிற, இப்படி லெஃப்டில் போய் ரைட்டில் போய்டு, அந்த பக்கம் போனால் ரொம்ப சுத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு நம்முடைய டைரக்ஷனையே சேஞ்ச் பண்ண, ஆனால் அவர்கள் நம்ம லிசன் பண்ணணும், அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு நினச்சி போனோம்னா அது வந்து நமக்கு நன்மை தராது. ஏன்னா அஸ்த நட்சத்திரம் கேது அதுவே அதே காலில் இருக்கிறதுனால, எஸ்பெஷலி இந்த கன்னிராசிக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய சின்ன சின்ன
ஒரு டைரக்ஷன் நம்ம எடுத்துட்டோன்னா, மனசில் வாங்கிட்டோன்னா மிகவும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அடுத்த ஒரு ரோடும் ஸ்மூத்தாக போயிடும். அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். மிருகசேஷம் சித்திரையை விட்டும் செவ்வாயினுடைய வீடு மூன்றாம் இடத்தினுடைய வீடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்னி ராசிக்கிற ஒரு வருஷம் அதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை எடுத்தாலும் கொஞ்சம் இது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சிட்டப்புறம் ஐயோ ஏன் இதை செஞ்சோம், செஞ்சாமல் இருக்கலாம், செய்யாத விட்டுட்டோன்னா அதை செஞ்சிருக்கலாமோ, செஞ்சிருந்தால் நல்லா இருக்குமோ, ஓகே அப்படின்னு தோணக்கூடியதா சித்திரை நட்சத்திரக்காரர்கள். கொஞ்சம் ஆசோலேஷன் மைண்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் டக்குன்னு ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு நிலைமை, அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை நாம் மாற்றிக்கொண்டோமையானால் இந்த ஒரு வருடம் மிகவும் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நன்மை நடக்கணும் நமக்கு. நாம் எதிர்பார்த்த வீடு மனை வாகனம் நமக்கு கிடைக்கணும். அது சொந்த வீடு இல்லைனாலும் வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை சொந்த வீடு வாங்குவதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா நான்காம் வீடும் நமக்கு குருவினுடைய வீடு தான். அந்த குரு நமக்கு இப்போது நம்முடைய ராசியை பார்க்குறார், கன்னி ராசியை பார்க்குறார். அதுவும் லாபஸ்தானத்திலிருந்து சுக்கரனுடைய வீட்டில் இருந்து நாம் பார்க்கறதுனால, குருவினுடைய வீடு நான்காம் வீடு இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு நமக்கு அமையும். அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதிகமாக போட வேண்டும் சார். எப்படின்னா நம்ம இன்றைக்கி தான் வீட்டில் சொல்லிட்டு வருவோம், இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸ் போய்ட்றேன், அல்லது இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது எப்படியும் நீ ஷூட்டிங்கை க்ளோஸ் ஆகிடும் 5 மணியோடு வந்துடும் நான் முடிஞ்சு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து 10 மணிக்கும் ஷூட்டிங் வச்சுருவாங்க. இது திரையில் சின்ன திரையில் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லை, சாதாரண துறையில் இருப்பவர்களுக்கும் இதே நிலைமை தான். அதுதான் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதனை சின்ன திரையோ பெரிய திரையோ உழைப்பு நம்ம அதிகமாக போட்டாலும் அதற்குரிய ஊதியம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நாம் போய் ஒருத்தரை பார்க்கறது உடனே நம்மளுக்கு அதுக்கு சாத்தியக்கூறுகள் பையில் பைசா வந்துடுமான்னு வராது. ஆனால் ஒரு தரத்துக்கு 2 தரம் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அடிமேல் அடி அடித்தாலும் மம்மியும் நகரும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு வருடம் நல்ல பலனை தரும். மருத்துவத்துறையில் இருப்பேன், மூன்றாம் வீடு மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் அது ஷேரில் போட்டாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 8ஆம் வீட்டுக்குரியவரும் 3ஆம் வீட்டுக்குரியவரும் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் தனித்து இருக்கும்போது, சூரியன் இல்லாமல் தனித்து இருக்கும்போது நமக்கு செலவுகள் குறைச்சலாக இருக்கும். சூரியன் இருக்கும்போது ஹீட் அதிகமாக இருக்கிற போது நமக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த செவ்வாய் குருவோட சம்பந்தம், குருவனுடைய பார்வை இருக்கும்போது குறைச்சலாக இருக்கும். குருவனுடைய பார்வை இல்லாத தனியாக சூரியனோடு இருக்கும்போது மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறையில் அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு போயிட்டே இருப்போம், டயர் பஞ்சர் ஆகிடும். அந்த செலவை நம்மளால் எப்படி கட்டுப்படுத்த முடியும், எவ்வளோ பிளான் பண்ண முடியும், அது பிளான் பண்ண முடியாது. அதை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செலவுகள் அதிகமாக வரும். இது பொதுவாக எல்லாருக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் செலவினங்கள் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூட்டு சம்மந்தப்பட்டது நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சார். அது கை கால் மூட்டை, கை கால் மூட்டாக இருக்கலாம், கை ஷோல்டர் பெயினாக இருக்கலாம், ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கலாம், மூட்டு வலி அதிகமாக வரலாம், இந்த கணுக்காலில் அந்த ஸ்லிப்பு ஆறுது அந்த இடத்துல மூட்டு சம்மந்தப்பட்டது. மூட்டு மட்டும் இல்லை, மூட்டுன்னா அதனுடைய ரிலேட்டட் எலும்பு சம்மந்தப்பட்ட அதன் மூலமாக வரக்கூடிய சின்ன, நமக்கே தெரியாத வரக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள், அதற்காக ஏற்படக்கூடிய செலவினங்கள் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதான் நம்ம பார்த்துக்கணும். அவசரப்பட்டது வயதானவர்கள் கையை ஊனி ஏந்திருக்கிறது, வெளியில் கை வைக்கிறது, வெளியில் பிடிச்சிருந்து தொங்கிறது. சில பேருக்கு அந்த ஸ்கிப்பர் ஆடுற போதோ வெளியில் பிடிச்சி தொங்குற போதோ அந்த ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். கை நழுவுதல், கால் நழுவுதல், அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள், அதனால் வரக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இந்த சில பேர் வண்டி கிக் பண்ணிச்சே கிக் ஸ்டார்டரில் இடித்து திரும்பி வரும், சைக்கிளில் போச்சு சைக்கிள் படல், கால் சரியாக வைக்காமல் படலில் சதை வழுவுறது, இப்படிப்பட்ட உபாதைகள், அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாக வரும். அதை பார்த்துக்கணும். மற்றபடி மற்ற செலவினங்கள் இல்லாமல் இந்த மற்ற பேங்கிங் செக்டரில் இருக்கவங்க எஸ்பெஷலி யாருக்கு அதிகமாக இந்த காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு இது இருக்குது, அந்த காஸ்மெட்டிக்ஸ் விட்டு வாங்கி விற்பவர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பெரிய லாபம் என்னென்னா சார், நான் வெளியில் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னுடைய அப்பா அம்மா மீட் பண்ணணும், அவர்களோடு இருக்கணும் அப்படின்னா சேர்த்து வைப்பது, தாய் தந்தையரோடு நாம் இருப்பது இல்லை தாய் தந்தையர் மகனோடு இருப்பது அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயமாக நடக்கும் சார். அதற்கான முயற்சிகள் எடுத்தோம்னா
அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எடுக்காமல் நம்ம வந்து நடக்கணும்னு எதிர்பார்த்தா நடக்காது. முயற்சிகள் எடுத்தோம்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் பின்பாதையில் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதாவது அக்டோபர் மாதத்திற்கு மேலே அது நிகழக்கூடிய சாத்தியக்கூறுகள். அதே மாதிரி தான் நம்ம வந்து பிரிஞ்சு போகிறோம். ரொம்ப நாள் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு சார், 2 வருஷம் ஆச்சு, நீங்கள் திரும்பி வந்து சேரணும், ஃபேமிலியோடு சேரணும்னா அதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்கள் எங்கேயாவது வெங்கடாஜலபதி இருந்தார்னா அந்த வெங்கடாஜலபதியை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 மேன்மையை தரக்கூடியது. வெறும் வெங்கடா ஃபோட்டோ வச்சுக்கணும்னா வெறும் வெங்கடாஜலபதி இல்லாமல் பத்மாவதி தாயாரோடு, சில பேர் வெங்கடாஜலபதி உள்ளுக்குள்ளேயே பத்மாவதி தாயார் இருக்கும், பக்கத்தில் பத்மாவதி தாயார் இருக்கும், அந்த மாதிரி தாயாரோடு சேர்ந்த வெங்கடாஜலபதியை நாம் ஃபோட்டோவாக வச்சுக்கொண்டு அதை பார்த்து வணங்கி சேவித்து வருதல், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு சென்று வருதல் அப்படிங்கிறது, எஸ்பெஷலி புதன்கிழமைகளில் சென்று வணங்கி வருதல் நமக்கு நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சிறிதும் சந்தேகம் வேண்டாம். அதற்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மருத்துவத்துறை பார்த்துட்டோம், விவசாயம், விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் சார் இந்த ஒரு வருடம், அடுத்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடியது அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் விவசாயிகளுக்குன்னா, அந்த நம்முடைய சொந்த மதங்கள் வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு விவசாயி இருந்தாங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் அது பெட்டராக இருக்கும், அல்லது கூட்டு குடும்பமாக இல்லை வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம், அந்த 10 ஏக்கருக்கு இந்த வருஷம் நம்ம வந்து கடலை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கே, வேறு ஒருத்தர் வந்து வேண்டாம், இது வந்து வறட்சியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வருடம், அதனால் நீ வந்து பருத்தி போடு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த பருத்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இல்லைங்களா, ஒரு அரசாங்கத்திலிருந்தோ ஒரு தனி நபரோ செய்யக்கூடிய அந்த விஷயம் நமக்கு ஏற்புடையதாகவும் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதாகவும் இருக்கும். அதை நம்ம லிசன் பண்ணணும். விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய அரிய ஒரு பெரிய சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த ஒரு வருடம், அடுத்து வரக்கூடிய வருடம் அமைந்திருக்கிறது. அதுலேயும் நாமும் முயற்சி எடுக்கிறது தான் சார் எல்லாத்துலேயுமே. நம்ம சோம்பேறியாக உட்காந்தோம்னா எதுவுமே நடக்காது, கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கணும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நான் முதலே சொன்னேன், பல பேருக்கு இந்த இயர் எண்டு அல்லது புது வருடத்தில் 25 வேறு வேலை கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, வெளிநாடு செல்வதற்கு சான்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்முடைய ஒன்றும் இல்லை, டூரிஸ்டாக வெளிநாடு போய் பார்த்துட்டு வரத்துக்கு அந்த மாதிரி வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெயர்ந்து 1 வாரம் 10 நாள் இருப்பதற்கு 1 மாதம் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்காது. நாம் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய திறமை அமைந்திருக்கிறது. மேலும் முக்கியமாக இந்த வியாபாரிகள் தினந்தோறும் வண்டியில் தள்ளு வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அந்த தள்ளு வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு அவர்களுக்கு உத்தர நட்சத்திரத்தை விட ஹஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்கள் இதே செம்மராசியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், அவர்களுடைய வியாபாரம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன என்ன சார் உத்தர நட்சத்திரம் அப்படின்னா, உத்தரன் இப்போ சூரியனுடைய கால் உத்தரம், அந்த சூரியன் நமக்கு வரச்சே ஃப்ளக்சுவேஷனில் தரக்கூடியது, அதனால் சுக்கரன் ஏற்றத்தை தந்தாலும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கும்போது ஏற்றமாக இருக்கும், தனியாக இருக்கும்போது கொஞ்சம் லாபம் இல்லாமல் நஷ்டமாக வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு வீடு மாறணும், வீடு பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் முயற்சி எடுக்க, அந்த முயற்சியை கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு கையெழுத்து போடணும். ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறோமா, ஒரு தரத்து ரெண்டு தரம் படித்து பார்த்து, அது லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, நமக்கு வேறு எதுக்காவது ஒரு ப்ரமோஷனுக்கு அக்ரிமெண்ட்டு, வேறு எதுக்காக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதும் படித்து பார்த்து விட்டு கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது. அவசரப்படக்கூடாது, அவசரப்படாமல் முடிவெடுத்தல் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் நிச்சயமாக நல்லதொரு பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.